யாரையும் பிடிக்காம யார்கிட்டயும் பேசாம மறந்து கூட சிரிக்காம சிடுமூஞ்சி கேரக்டரா ஹீரோயின் இருக்கா? இதனாலயே எல்லார்கிட்டயும் டெவில் லேடின்னு பேர் எடுக்கா? இப்படி அடமட்டும் அரகண்டும் கலந்து செஞ்ச கலவையா இருக்க ஹீரோயினை மடக்க ஹீரோ கிரீட்டிங் கார்டு கிஃப்ட்னு வாங்கிட்டு போய் கொடுக்க அடிக்காத குறையா விரட்டி வெளியே அனுப்புறாங்க. இப்படித்தான் வாழணும்னு திட்டம் போட்டு தனக்கு தானே ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள ஸ்ட்ரிக்டா வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரு நாள் வயிறு வலி ஏற்பட உடனே அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஓட செக் பண்ணி பார்த்த டாக்டர் உனக்கு கேன்சர் 3 மாசத்துல போயிருவோமானு குண்டு தூக்கி போட. அப்பதான் இத்தனை வருஷம் வாழ்ந்ததுல வெறும் வெறுப்பு மட்டுமே சம்பாரிச்சிருக்கோம்னு ஃபீல் பண்ணி இனி இருக்க போற 3 மாசம் அன்பா இருக்கணும்னு முடிவு பண்ணி அக்கறவங்க கிட்ட எல்லாம் பாசமா பேசுறாங்க. அப்படியே சவப்பெட்டிக்கும் ஃபியூனரலுக்கும் முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. சேர்த்து வச்ச காசு எல்லாம் ஆர்ஃபனேஜுக்கு வாரி வழங்க ஒன் சைட் அலோவ் பண்ற ஹீரோ கிட்ட வழியே போய் பேசி பழக அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அதே சமயம் அவருக்கு ஒரு பொய்யான ஹோப் கொடுக்க கூடாதுன்னு தோணுது. உடனே ஹீரோ கிட்ட உண்மையை சொல்ல அதை தாங்க முடியாத ஹீரோ அவங்களை அடுத்த நாளே வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக அப்பதான் அவங்களுக்கு கேன்சர்லாம் இல்ல வந்தது சாதாரண வழிதான் தெரியுது. ஆக்சுவலா அன்னைக்கு ஹீரோயினை செக் பண்ண டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருந்து அவங்க கேன்சர்ல இறந்து அதனால டாக்டர் பைத்தியமாயி வர பேஷண்ட் கிட்ட எல்லாம் உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் ஹீரோயின் அவங்க கிட்ட மாட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகுது, சவப்பட்டி ஷோகேஸ் ஆகுது, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி லைஃபும் சிறப்பாகுது.